ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டைனி டாட் ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரினங்களுக்குமே வந்து தேவைப்படுற பொதுவாக இருக்கிற ஒரு விஷயந்தான் வாட்டர். அந்த வாட்டர்லேயே வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவும் ஃபேமஸாகவும் ட்ரெண்டிங்காகவும் இருக்க பிளாக் ஆல்கலைன் வாட்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிளாக் ஆல்கலைன் வாட்டர்னால் என்ன, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, இதை நம்ம எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து ரொம்பவே ஃபிட்னஸாக இருக்க கிரிக்கெட்டர் அப்படின்னு ஒன்று, எல்லாரோட மைண்ட்லேயும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு கிரிக்கெட்டர் தான் வந்து விராட் கோலி. ஸோ அவரோட ஃபிட்னஸ் பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருக்காங்க. ஸோ விராட் கோலி அவரோட ஃபுட்டில் வந்து ரொம்பவே கான்ஷியஸாகவும் ரொம்ப சூஸ் பண்ணி எடுப்பார், அவரோட ஃபுட்டாக இருக்கட்டும் அவரோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் குடிக்கிறது இந்த ஆல்கலைன் வாட்டர் தான், இந்த பிளாக் ஆல்கலைன் வாட்டர் தான் அவர் வந்து குடிச்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 8 வருஷமாக 2014லேருந்தே அவர் வந்து இந்த பிளாக் ஆல்கலைன் வாட்டரை எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அந்த பிளாக் ஆல்கலைன் வாட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 to 4,000 rupees வரைக்குமே வந்து வித்துட்ருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இது இன்னும் 600 rupeesல் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தென் நார்மல் வாட்டர் பார்த்தீங்கன்னா 20 rupeesக்கே வாங்குகிறோம். அதை விட பல மடங்கு அதிகமான ரேட்டு கொடுத்து இந்த பிளாக் ஆல்கலைன் வாட்டர் வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே ஈர்த்திருக்குன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நிறைய நியூட்ரிஷனலிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த வாட்டரோட அவேர்னஸை பற்றி ரொம்ப அதிக லெவலில் பேசிகிட்ருக்காங்க, நம்ம ஏன் அதிக அளவில் வாட்டர் குடிக்கணும் அப்படின்றத பற்றி. ஸோ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஏதோ ஒரு ரீசன்னால் போகிறோம் அப்படின்னாலுமே அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மினிமம் 3 liters ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த வாட்டர் வந்து நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, நம்மளோட ஸ்கின் அண்ட் பாடியை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். அண்ட் அன்வான்ட் டாக்ஸின்ஸ், பாடியில் இருக்க அன்வான்ட் டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த வாட்டர் நம்ம ரெகுலராக எடுக்கிறோன்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது நம்ம பாடிக்கு. இந்த ஆல்கலைன் வாட்டர்னா என்ன அப்படின்னோடனே எல்லாரோட மைண்டுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது வாட்டரில் ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகுறது. ஸோ இந்த ஆல்கலைன் வாட்டருக்கும் நார்மல் வாட்டருக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் pH வேல்யூ. வாட்டரில் வந்து pH வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குன்றத பொறுத்து தான் அது வந்து நார்மல் வாட்டரா இல்லை வந்து ஆல்கலைன் வாட்டரான்றது வந்து டிசைட் பண்ணுறாங்க. pH வேல்யூன்றது 0 to 14 வரைக்கும் இருக்க வேல்யூக்குள்ளே அடங்குற ஒரு விஷயம். ஸோ அது வந்து 7 இருக்குது அப்படின்னா, இன்பிட்வீனில் இருக்குது அப்படின்னா அது வந்து நியூட்ரல்னு சொல்லுவாங்க. 7 கீழே இருந்ததுன்னா அசிடிக், 7 மேலே இருந்தால் பேசிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த pH வேல்யூ 7 மேலே இருக்கும்போது அது வந்து ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஆல்கலைன் வாட்டர் என்ன, அதை பற்றி அதோட பெனிஃபிட்ஸு, அது ஏன் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த pH வேல்யூனா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ pH வேல்யூ அப்படின்னும் போது வாட்டரில் அசிடிக், பேசிக் அந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. 7 கீழே வரும்போது அது வந்து அசிடிக், 7 மேலே வரும்போது பேசிக். அதுவே வந்து 7 இருக்குது அப்படின்னா அது வந்து நியூட்ரல்னு சொல்லுவாங்க. ஸோ அசிடிக்காக இருக்குது அப்படின்னா அந்த வாட்டரில் அதிக அளவில் ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்குது, அதுவே வந்து பேசிக்காக இருக்கும் போது ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த pH வேல்யூவை நம்ம வாட்டரில் எவ்வளோ இருக்குன்றதை நம்மளே வந்து செல்ஃபாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் pH ஸ்ட்ரிப்ஸ்ன்னு விற்கும், நம்ம டெய்லி குடிக்கிற வாட்டரில் டிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ரீடிங் இருக்கும், 0 to 14 வரைக்கும் இருக்கும். நீங்கள் அதை டிப் பண்ண எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதோ அதை வச்சு நம்மளோட வாட்டரில் pH வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரெண்டிங்காகவும் ஃபேமஸாகவும் இருக்க இந்த ஆல்கலைன் வாட்டரோட pH வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pH வேல்யூ 7 க்ராஸ் பண்ணும்போது, அதாவது 8, 9 அப்படின்னு போகிறப்போ அந்த வாட்டரை வந்து ஆல்கலைன் வாட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக சொன்ன ஒரு விஷயம் இல்லை, 1909 டென்மார்க்கில் வந்து இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும்போது இது வந்து ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆல்கலைன் வாட்டரில் அதிக அளவில் நியூட்ரியன்ஸ் இருக்குது, வந்து நம்மளோட பாடியை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்குது. நார்மல் வாட்டர் எடுக்கிறத விட ஆல்கலைன் வாட்டர் எடுக்கும்போது நம்மளோட பாடியில் ரொம்பவே நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்கலைன் வாட்டரில் கால்சியம், மெக்னீஷியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் இதெல்லாமே நம்ம பாடிக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். இதெல்லாமே இந்த ஆல்கலைன் வாட்டரில் அதிக லெவலில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், விராட் கோலி பற்றி தான் பேசியிருந்தோம். ஆரம்பிக்கும் போதே விராட் கோலி பற்றி தான் பேசியிருந்தோம். விராட் கோலின்ற கிரிக்கெட்டர் வந்து அவரோட ஃபுட்டில் ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பார், அவர் சூஸ் பண்ணுற ஃபுட் எல்லாமே ரொம்பவே வைஸாக இருக்கும். ஸோ அவரோட ஃபிட்னஸில் வந்து அவர் வந்து இன்னுமே நம்ம வந்து மேம்படுத்துறதுக்காகவே வந்து இந்த பிளாக் ஆல்கலைன் வாட்டரை 2014லேருந்தே எடுத்துட்டுருக்காரு. விராட் கோலியை நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட ஃபிட்னஸ் பிளானை வந்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரிசர்ச் பண்ண நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காகி நின்னாங்க, இந்த பிளாக் ஆல்கலைன் வாட்டர் அது அவர் குடிக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து நிறைய பேர் அதை ட்ரை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. விராட் கோலி மட்டும் இல்லை, அவரை தாண்டி நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே வந்து இந்த ஆல்கலைன் வாட்டரை அவங்களோட ஃபிட்னஸ் பிளானில் எடுத்து அவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இதோட பெனிஃபிட்ஸ் அவங்களோட சோஷியல் நெட்ஒர்க்கிங் பேஜ்லேயுமே வந்து ஃபீட்பேக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆல்கலைன் வாட்டர்ன்றது பிளாக் கலர்லேயும் இருக்குது அண்ட் நார்மல் கலர்லேயுமே இருக்குது. சின்ஸ் விராட் கோலி அண்ட் பெரிய பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்து இது அவங்களோட டயட் பிளானில் வச்சு ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறதுனால இந்த பிளாக் ஆல்கலைன் வாட்டர்ன்றது ரொம்பவே வந்து ஃபேமஸாக எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாட்டர் ஏன் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இதுக்கு ஏன் வந்து இதில் அப்படி என்ன தான் இருக்குன்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பிளாக் ஆல்கலைன் வாட்டரை ரெகுலராக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து ஹைட்ரேட்டடாகவே இருந்துகிட்டே இருக்கும், டீஹைட்ரேட்டடாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அண்ட் வந்து நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மனசோர்வு அந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் இருக்கும், ரெகுலராக இந்த ஆல்கலைன் வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஆல்கலைன் வாட்டரோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வாட்டர் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். அண்ட் வந்து இந்த வாட்டரை நம்ம ரெகுலராக எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் டாக்ஸின்ஸ் அன்வான்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் சேர விடாமல் இந்த ஆல்கலைன் வாட்டர் ரொம்பவே வந்து நம்மளை சேஃபாக பார்த்துக்கும். இந்த ஆல்கலைன் வாட்டர் எடுக்கிறதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் ஒரு சிலது மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது டயபெட்டிக்காக இருக்கிறவங்களோட பிளட் சுகர் லெவலை வந்து ரொம்பவே வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடியில் இருக்க பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே குறைச்சி பிளட் ப்ரெஷர் பிளட் ஃப்ளோவை வந்து ரொம்பவே வந்து சீர்படுத்து, நல்ல ஒரு ஃப்ளோவில் வந்து இந்த ஆல்கலைன் வாட்டர் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததான் நம்மளோட போனை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பிஹெச் வேல்யூ பற்றி பேசும்போது அசிட்டிக் அண்ட் பேசிக்னு ரெண்டு விஷயம் பார்த்தோம். அதில் அசிட்டிக்னால் 7க்கு கீழே இருக்கும்போது அது வந்து அசிட்டிக்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அசிட்டிக்காக இருக்கும்போது அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக போன்ஸில் இருக்க கால்சியம் எல்லாமே வந்து புல் பண்ணி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற ஒரு விஷயமாக நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கால்சியம் டிஃபிஷியன்சின்ற ப்ராப்ளம் வருது, நிறைய பேருக்கு போன் ரிலேட்டட் இஷ்யூஸுமே வருது. ஸோ இந்த ஆல்கலைன் வாட்டர் ரெகுலராக எடுக்கும்போது இந்த போன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பிளட் ப்ரெஷர். நிறைய பேருக்கு இந்த பிபின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான விஷயமா இருக்குது. ஆல்கலைன் வாட்டர் எடுக்கும்போது அதை வந்து நம்ம சீர்படுத்தலாம். பாடியோட மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுது. ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து நம்ம பாடியை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம சீக்கிரமாகவே சோர்வடைஞ்சிருவோம். ஸோ சோர்வடையாமல் நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்ததாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த டெலிவரி டைமில் அவங்களோட டெலிவரி ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து லாக்டேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் சில குழந்தைங்களுக்கு ஜாண்டஸ்னு ஒரு ப்ராப்ளம் வந்து பிறந்த உடனே வருது, அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லப்படுது. அண்ட் வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நிறைய லேடிஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா டிப்ரெஷன். ஸோ அந்த டிப்ரெஷனுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்க கட்டி ஏதாவது ஒரு கட்டி வந்துருச்சுன்னா அது கரைக்கிறதுக்குமே வந்து இந்த ஆல்கலைன் வாட்டர் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறைய லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த பிசிஓடின்ற ப்ராப்ளம். ஸோ அவங்களோட ஓவரீஸில் இருக்க அந்த கட்டி எல்லாமே வந்து இந்த ஆல்கலைன் வாட்டர் ரெகுலராக எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கரைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கின் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ஹேர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் க்ரோ ஆகிறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த ஆல்கலைன் வாட்டர். ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது இந்த ஆல்கலைன் வாட்டரில், ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் ரெகுலராக அதை வந்து கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா சில பேருக்கு அந்த ஹெட்ஏக் ப்ராப்ளம் அண்ட் மூட்டு வலி இல்லை வாமிட்டிங், அப்புறம் வந்து சில பேருக்கு காலையில் கை கால் மறுத்து போகிற விஷயம், சில பேருக்கு வந்து பாடியே கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்பவே வந்து கூசுகிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும், இல்லைனா வந்து நர்வஸாகவே இருப்பாங்க, எப்போவுமே வந்து பதட்டமாக இருப்பாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி அது என்னன்றதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஆல்கலைன் வாட்டர் போகலாமா வேணாமான்றது உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் கிட்டே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரொசீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் உங்களோட பாடி வந்து அதை எடுத்துக்குமா எடுத்துக்காதான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க.